உலகளாவிய குடியுரிமை என்ற இந்த போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எக்லட் யூனிட்ஸ் அமைப்பின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகளாவிய குடியுரிமை என்பது ஒரு மனிதன் அவன் வாழ்வதற்காக வழங்கப்படும் உரிமையாகும். அதாவது ஒரு நாட்டு மக்களுக்கு அந்த நாடு வழங்கும் உரிமையாகும். கல்வி கற்கும் உரிமை, விரும்பிய மதத்தை ஏற்கும் உரிமை, பேசும் உரிமை என பல உரிமைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது வாக்குரிமையாகும். இந்த வாக்குரிமையை கொண்டே பல நாடுகளில் குடியுரிமை தீர்மானிக்கப்படுகின்றது. அதனை மனிதநேயத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும். உலகிலுள்ள அனைத்து மதங்களையும் போதிப்பது மனிதநேயமாகும். மனிதநேயமில்லை என்றால் இந்த உலகம் சமநிலையாக இருக்காது. எமது நாட்டை கட்டியெழுப்ப இந்த குடியுரிமை போன்ற அனைத்து விடயங்களும் எமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை மனிதநேயத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும். அதன் மூலம் எமது நாட்டை மட்டுமல்ல அனைத்து நாடுகளையும் முன்னேற்ற முடியும். நாட்டின் வளர்ச்சி வேகத்தையும் அதிகரிக்கலாம். இதில் பல தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதனை நாம் சரிபார்த்து ஆராய்ந்து சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். ஒரு நாட்டின் கீழ்த்தட்டு குடிமகன் முதல் ஆட்சியாளர்கள் வரை அனைவரும் இதை சரிபார்க்க வேண்டும். இதனை இன்னும் ஆராய்ந்தால் இன்னும் பல விடயங்களை சேகரிக்கலாம். என்னால் முடிந்தவற்றை நான் முயற்சித்துள்ளேன். ஏற்றுக்கொள்ளவும். இதனை ஏற்பாடு செய்த எக்லட் யூனிட்ஸ் அமைப்பின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை போல் இன்னும் முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.